வெல்கம் டு மேரேஜ் பரிகாரம். இன்றைக்கி நம்ம பிரம்ம மூர்த்த நேரத்தை பற்றி நம்ம ஏற்கனவே வந்து நிறைய வீடியோஸில் வந்து பார்த்துட்டோம். இந்த பிரம்ம மூர்த்தம் நேரமானது 4:30 to 6:00. இந்த பிரம்ம மூர்த்த நேரத்தில் வந்து நம்ம வழிபட்டு வந்தோம்னா இந்த உலகத்தில் வந்து என்ன வேணாலும் கிடைக்கும்னு சொல்லிவிட்டு நான் நிறைய தடவும் வந்து சொல்லிட்டேன். இந்த பிரம்ம மூர்த்த நேரத்தில் வந்து நம்ம விளக்கேற்றி வந்து வழிபடுவோம். ஒரு சில பிரம்ம மூர்த்த நேரத்தில் வந்து செய்யக்கூடாத சில தவறுகள் இருக்குது. அந்த தவறுகள் வந்து செஞ்சால் கூட வந்து தேவையில்லாமல் பண கஷ்டம் வந்து வரும். அது வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பிரம்ம மூர்த்த நேரத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும்போது வந்து வீட்டை வந்து நீட்டாக வச்சுக்கணும், குளிக்கணும். இதெல்லாம் நான் நிறைய தடவும் வந்து சொல்லிட்டேன். எப்பயுமே வந்து குளிச்சுட்டு தான் வந்து விளக்கேற்றணும். நிறைய பேர் வந்து சொல்வாங்க குளிக்காமல் ஜஸ்ட் பல்லை மட்டும் விளக்கிட்டு கை கால் மூஞ்சி மட்டும் வந்து கழுவிட்டு வந்து விளக்கேற்றலாம்னு சொல்லிட்டு எக்காரணத்தை கொண்டு வந்து அந்த தவறை வந்து பண்ணிட வேண்டாம். எப்பயுமே வந்து குளிச்சுட்டு நல்லா குங்குமம் போட்டுலாம் வந்து வச்சுட்டு தான் வந்து நம்ம விளக்கேற்றணும். அதுக்கு முன்னாடி வந்து வீட்டை வந்து சுத்தப்படுத்திருக்கணும். இப்போ ஒரு ஹால் இருக்குன்னா அந்த ஹாலில் வந்து பிரம்ம மூர்த்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து விளக்கேற்றுறீங்க. அந்த விளக்கேற்றும் போதும் மற்றவங்க வந்து தூங்கியிருக்கக்கூடாது. இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்து ஒரு ஹால் இருக்கும், அது அந்த செல்ஃப்லேயே வந்து கதவை மூடுற மாதிரி வந்து ஒரு சின்னதாக வந்து பூஜாரம் இருக்கும். மற்றவங்கலாம் வந்து தூங்கியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது வந்து ஒருத்தவங்க வந்து வீட்டில் வந்து தூங்கியிருக்கும் போது வந்து விளக்கேற்றக்கூடாது, பூஜையும் பண்ணக்கூடாது. அப்படி தான் வந்து சாஸ்திரம் வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். பிரம்ம மூர்த்த நேரத்தில் வந்து விளக்கேற்றி வந்து நம்ம வழிபாடு செய்யும்போது வந்து வீடை வந்து சுத்தமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த சுத்தமாக வச்சுருக்கிறது காலையில் 4 எழுந்திரிச்சு வந்து கூட்டுறது, துடைக்கிறது, அந்த மாதிரி விஷயத்த வந்து எப்பயுமே வந்து பிரம்ம மூர்த்த நேரத்தில் வந்து பண்ணவே கூடாது. சரிங்க, அப்போ எப்படி தாங்க சுத்தமாக வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. ராத்திரியே அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். பட் அந்த ராத்திரி க்ளீன் பண்ணுற குப்பையை வந்து வெளியே போட்டுறக்கூடாது. நீங்கள் வெளியே போட்டிங்கன்னா தரித்திரம் தான் வந்து சேரும். வெளியே போடக்கூடாது. அந்த வீட்டு குப்பை தொட்டியிலே வந்து அந்த ராத்திரி வந்து க்ளீன் பண்ணதெல்லாம் வந்து போட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து சாதாரணமாக உங்களுடைய ரொட்டீன் வந்து நீங்கள் கோலத்தில் வந்து நீங்கள் என்ன போடுறீங்களோ அந்த குட்டியாக வந்து தாமரை கோலம் வந்து வீட்டில் வந்து போடுறது அவ்வளோ விசேஷம். காலையில் வந்து பிரம்ம மூர்த்த நேரத்தில் வந்து காலையில் வந்து விழி கண் விழித்தோன வந்து மகாலட்சுமி தாயாரும் வந்து இல்லை பெருமாள் வந்து காசு வந்து அள்ளி கொட்டுற மாதிரி வந்து ஒரு ஸ்டில் இருந்துச்சுன்னா அது வந்து ஒட்டி வைங்க. காலையில் அந்த பிரம்ம மூர்த்த நேரத்தில் வந்து ஒரு 4 எழுந்திருக்கீங்கன்னா அதை வந்து பாருங்கள், அடிக்கடி பார்த்துட்டே வாங்க. அவ்வளவு காசு சேரும், அவ்வளவு வந்து அதிர்ஷ்டம் வந்து சேரும். பிரம்ம மூர்த்த நேரத்தில் வந்து துடைக்கக்கூடாது, கூட்டக்கூடாது. இதுக்கு மொதல் நாளே வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு வந்து தூங்கணும். டெய்லி பிரம்ம மூர்த்த நேரத்தில் வந்து விளக்கேற்றும் போது புது திரியை தான் வந்து யூஸ் பண்ணணும். பிரம்ம மூர்த்த நேரத்தில் வந்து வழிபடுறது நடக்காத காரியத்தையும் நடத்தி காட்டும் தான் இந்த பிரம்ம மூர்த்த நேரம். அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய வெற்றியை வந்து நீங்கள் அடைய ஈஸியாக வந்து அடைய இது வந்து ஒரு நல்ல விஷயமாக வந்து இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார்